அனைவருக்கும் வணக்கம். இது கதை கேட்கலாம் வாங்க. இன்னைக்கு நாம கேட்க போற கதை அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய சிறுகதை செவ்வாழை. பொதுவா அண்ணாவுடைய எழுத்துக்கள்ல சமுதாய சிந்தனையும் அடித்தட்டு மக்களோட வழியும் நிறைஞ்சிருக்கும். அப்படி ஒரு விவசாயியோட வழியே சொல்லக்கூடிய கதை தான் இந்த செவ்வாழை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊர்ல செங்கோடன் ஒரு விவசாயி இருந்தாரு. அவர் தன் வீட்டோட கொல்லப்புறத்துல ஒரு செவ்வாழை கண்ணை நட்டு வைக்கிறாரு. அந்த செவ்வாழை கண்ணை நட்டு வச்சதுலேருந்து அவரோட மூணு குழந்தைங்களுக்கும் விளையாடுற இடமே அந்த செவ்வாழை கண்ணை நட்டு வச்ச இடம்தான். எப்படி பெண்களுக்கு பூவை பார்க்கும்போது இயல்பா ஒரு ஈர்ப்பு வருதோ அந்த மாதிரி இந்த மூணு குழந்தைங்களுக்கும் அந்த செவ்வாழை கண்ணு மேல ஒரு ஆசை வந்துருச்சு. எப்ப இந்த கண்ணு மரமாகும், குழத்தள்ளும், அந்த பழத்தை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. செங்கோடனும் அந்த செவ்வாழைய ரொம்ப பாசமா தான் வளர்க்குறான். அவன் வயல்ல எவ்வளோ கஷ்டமான வேலை செஞ்சுட்டு இரவுல தாமதமா வீட்டுக்கு வந்தாலும் கூட அந்த கண்ணை போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கு தண்ணி சரியா பாய்ச்சிருக்கா, கல் மண் இல்லாமல் பாத்தி எல்லாம் சரியா வெட்டியிருக்கா அப்படின்னு அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு தான் வந்து தூங்குவானே. இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த அவனோட மனைவிக்கு இவர் என்னடா நம்ம மூத்த மக மேல வச்ச பாசத்தை விட அதிகமா இந்த கண்ணு மேல பாசமா இருக்காரேன்னு தோண ஆரம்பிக்குது. அதையே செங்கோடனும் சொல்றான், இந்த கண்ணு செவ்வாழை கண்ணு சாதாரணமானது கிடையாது. இது மட்டும் நல்லா வளர்ந்து பழம் கொள தள்ளுச்சுன்னா பழம் ஒவ்வொன்றும் வீச்சு வீச்சா பெருசா இருக்கும். அதை பார்த்தாலே பசியே எடுக்காது, அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த மாதிரி பழமெல்லாம் நம்மளால காசு கொடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாது, விலை அதிகம். இதே பண்ணையார் வீட்டு பிள்ளைங்களா இருந்தா ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சைன்னு காசு கொடுத்து வாங்கி கொடுப்பாங்க. ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம தோட்டத்துல விளையிற ஏதாவது ஒரு பழத்தை கொடுத்தாதான் உண்டு. அதனால இந்த செவ்வாழை கண்ணை பத்திரமா பாத்துக்கோ, அது மாடு கண்ணு மிதிச்சிடக்கூடாது அப்படின்னு தன் மனைவி கிட்ட சொல்லிட்டே இருப்பான். தன் பிள்ளைங்க கிட்டையும் இந்த கண்ணுக்கு சரியான நேரத்துல தண்ணி பாய்ச்சுங்க, அதை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு அந்த மரத்தை பத்தி செங்கோடன் பெருமையா சொல்லிட்டே இருக்கிறத கேட்க கேட்க பசங்களுக்கு அந்த கண்ணு மேல இருந்த ஆர்வம் இன்னும் அதிகமாயிடுச்சு. அவங்களும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் விளையாடும் போதெல்லாம் அந்த செவ்வாழை கண்ணை பற்றியே ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. எங்கள் வீட்டு கொல்லையில் நாங்கள் ஒரு செவ்வாழை கண்ணு வச்சுருக்கோம், அது சீக்கிரமாக கொள்ளத்தள்ளும், பழம் வரும், நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு அவங்க தன்னோட மற்ற நண்பர்கள்கிட்ட எல்லாம் அதை பற்றி அந்த செவ்வாழை கண்ணை பற்றியே பெருமையாக பேசுகிறாங்க. அவங்க நண்பர்களும் அப்போனா அந்த பழம் வந்துச்சுன்னா எங்களுக்கும் கொஞ்சம் கொடு, நான் உங்களுக்கு மாம்பெஞ்சு தரேன் அப்படின்னு அந்த குழந்தைங்கள்லாம் அந்த செவ்வாழை கண்ணு அதனோட கொலையை பற்றி இப்போவே கனவு காண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு சந்தோஷத்தை இந்த எல்லாருக்கும் அந்த செவ்வாழை கொடுத்துச்சு. செங்கோடனுக்கும் பண்ணையில் எவ்வளோ கஷ்டமான வேலை இருந்தாலும் வீட்டுக்கு வந்து அந்த செவ்வாழையை பார்த்தாலே மனசு நிறைஞ்சிரும் சந்தோஷத்தில். ஏன்னா அந்த செவ்வாழையை பார்க்கும் போதெல்லாம் அவன் மனசில் தோன்ற விஷயம் ஒன்றே ஒன்று தான், எவ்வளோதான் அவன் வயலில் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது பார்த்தனா முழுசாக இல்லை. எவ்வளோ விளைச்சல் இருந்தாலும் பண்ணையார் எடுத்தது போக அவனுக்கு கூலியாக நெல் எவ்வளோ கொடுக்குறாரோ, பண்ணையார் பார்த்து கொடுக்குறாரோ அந்த பலன் மட்டும்தான் அவனுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த செவ்வாழை அப்படி இல்லை. ஏன்னா இது விளையிற இடம் அவன் வீட்டுக்கு கொல்லப்புறம். அதனால இந்த செவ்வாழைக்கு அவன் போடுற உழைப்புக்கான முழு பலனும் அவனுக்கு தான் வரப்போகுது. இதில் இடையில யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன விஷயம்தான் அவனுக்கு செவ்வாழையை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த பழத்தை முழுசாக நாம் அனுபவிக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவன் ரொம்ப அந்த செவ்வாழை கண்ணை நினச்சி கனவு காண ஆரம்பிச்சிட்டான். குழந்தைங்களும் அதை எல்லோரும் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்க்குறாங்க. இப்படி எல்லாரோட சந்தோஷத்துக்கு காரணமாக இருந்த செவ்வாழை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்துட்டே இருந்தது. இப்படி இருக்கும்போது அவங்க பெரிய பையன் வந்து அப்பா கிட்ட செங்கோடன் கிட்ட கேட்குறான், அப்பா இந்த செவ்வாழை எப்பப்பா கொளத்தள்ளும் அப்படின்னு கேட்குறான். செங்கோடன் இன்னும் 2 மாதம் ஆகும்பா அப்படிங்கிறான். எல்லாரும் இப்படி ஆர்வத்தோடு அதை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அந்த செவ்வாழை கொளத்தள்ளுது. கொலைய பார்த்ததுலேருந்து எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். செங்கோடனும் இதை நல்லா பதமாக பழுக்க வச்சு பக்குவமாக அறுத்து பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னு நிறைய கனவு கண்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் செங்கோடனோட பண்ணையார் வீட்டில் அவன் மருமகளுக்கு பிறந்த நாள் விழா வருது. இந்த பிறந்த நாளுக்கு கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுறதுக்காக
அவங்க வீட்டில் என்னென்ன பொருள் எல்லாம் தேவை, அர்ச்சனை தட்டில் என்னெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதிட்டுருக்கவங்க. அது தேவையான பொருள் எல்லாம் எழுதிட்டுருக்கும்போது அவங்க வீட்டு கணக்கு பிள்ளை வந்து பண்ணையார்கிட்ட சொல்கிறாரு, ஐயா அர்ச்சனை பண்ணுறதுக்கு தட்டில் செவ்வாழை வேணும்னு எழுதி சொல்லியிருக்கீங்களே, அந்த செவ்வாழை ஏன் நம்ம கடையில் வாங்கணும், நம்ம பண்ணையில் வேலை செய்கிற செங்கோடம் வீட்டில் ஒரு செவ்வாழை கண் இருக்குது, அது குளத்தள்ளி இருக்காமல்ல, பேசாமல் அந்த செவ்வாழை குலையவே கேட்டு வாங்கிடுங்களேன் அப்படின்னு கணக்கு பிள்ளை சொல்கிறாரு. இதை கேட்ட பண்ணையாரும் உடனே செங்கோடனுக்கு ஆள் அனுப்புகிறாரு. செங்கோடன் வந்த உடனே செங்கோடன்கிட்ட, செங்கோடா உன் வீட்டு கொள்ளையில் செவ்வாழை கண் குளத்தள்ளி இருக்காமல்ல, அதை வெட்டி எங்களுக்கு கொடுத்துரு, நாளைக்கு மருமகளோட பிறந்த நாள் வருது, அது கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணணும், தட்டில் வைக்கிறதுக்கு செவ்வாழை வேணும் அப்படின்னு கேட்டுடுறாரு. பண்ணையார் இப்படி சொன்னோடனே செங்கோடனுக்கு ஒன்றுமே புரியல. கிட்டத்தட்ட 6 மாதமாக அந்த செவ்வாழை கண்ணு மரமாகணும், அதை குளத்தலணும்னு அந்த பழத்துக்காக குழந்தைங்கள்லேருந்து அவன் வரைக்கும் எல்லாரும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் பண்ணையார் இப்படி கேட்பாரு அப்படின்னு அவன் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அவர் இப்படி கேட்டதுக்கு பிறகு நம்ம மறுத்தும் சொல்ல முடியாது, அப்படி மறுத்தோன்னா நம்ம அவர்கிட்ட விசுவாசமாக இல்லை அப்படின்னு மாதிரி ஆகிடும். என்ன பண்ணுறதுனே அவனுக்கு ஒன்றுமே புரியல. பண்ணையாரோட நிலைமைக்கு அவர் எங்கே வேணால் போய் இந்த பழத்தை காசு கொடுத்து வாங்கியிருக்கலாம், ஆனால் அவர் நம்மக்கிட்ட இப்படி கேட்டுட்டாரு, கேட்டதுக்கு பிறகு நம்மளால் தராமலும் இருக்க முடியாது, இதை எப்படி வீட்டில் இருக்க நம்ம குழந்தைங்கள்கிட்ட போய் சொல்கிறதுன்னு அவனால் ஜீர்ணிக்கவே முடியல. மனசெல்லாம் ஒரே தவிப்பாக வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் நேராக கொள்ளையில் போய் அந்த கொள்ளையை வெட்டுறான். இது விஷயம் எதுவுமே தெரியாமல் அந்த குழந்தைங்க வேகமாக வந்து, அப்பா அப்பா பழத்தை அறுத்துட்டிங்களா, நாங்கள் அந்த பழத்தை ஒரு வாட்டி தொட்டு பார்க்கட்டுமா அப்படின்னு ஆசையாக அந்த பழத்தை தொட வர்றாங்க. ஆனால் செங்கோட அவங்கக்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாமல் மனசை கல்லாக்கிட்டு, கண்ணுங்களா இந்த செவ்வாழை குழைய பண்ணையார் வீட்டில் கேட்டிருக்காங்க, அதனால் நான் இதை அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன், பக்கத்தில் இருக்கிற இன்னொரு செவ்வாழை கண்ணு இன்னொரு 6 மாதத்தில் மரமாயிரும், அது குலை தள்ளினதுக்கப்புறம் நம்ம அந்த பழத்தை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் முகத்தையும் பார்க்காம திரும்பி பார்க்காம விடுவிடுவிடுன்னு வீட்டை விட்டு வெளியே நடந்து வந்துடுறான். ஏன்னா கண்டிப்பாக இதை கேட்டு குழந்தைங்க அழுவாங்க, அதை பார்க்கக்கூடிய சக்தி அவனுக்கு இல்லை. நேராக போய் பண்ணையார் வீட்டில் அந்த குழையை கொடுத்துட்டு திருப்பி அவனால் வீட்டுக்கு போகவே முடியல. குழந்தைங்க அழுகிறத பார்க்குற தைரியம் அவனுக்கு இல்லை. ரொம்ப தாமதமாக வீட்டுக்கு போகிறான். குழந்தைங்கெல்லாம் இந்நேரம் தூங்கியிருப்பாங்கன்னு அவனுக்கு தெரியும். அதே மாதிரி எல்லாம் அழுது ஏக்கத்தோடு தூங்கி போயிருந்தாங்க. 4 நாளாக சமாதானம் சொல்லியும் அந்த குழந்தைங்கள அவனால் சமாதானப்படுத்தவே முடியல. செங்கோடனால் அவன் மனசையும் முதல்ல சமாதானப்படுத்திக்கவே முடியல. அவ்வளோ கஷ்டத்தோடு வேற வழி இல்லாமல் அதை அவங்க தாங்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் அவங்க செங்கோடனோட மூத்த பையன் கரியன் வந்து ஒரு நாள் கடை தெருவுக்கு போகிறான். அங்கே கடையில் அவன் வீட்டு செவ்வாழை கண்ணம் சீப்பில் தொங்கிட்டுருக்கு, செவ்வாழை பழம் சீப்பாக தொங்கிட்டுருக்கு. என்ன நடந்ததுன்னா, செங்கோடன் குழையை கொண்டு போய் பண்ணையார் வீட்டில் கொடுத்தப்போ அந்த குழையிலேருந்து ஒரு 5-6 சீப்பை எடுத்து கணக்கு பிள்ளை ஒரு கடைக்காரங்கிட்ட வித்துடுறாரு. அந்த அந்த சீப்பை வாங்கிட்டு வந்த கடைக்காரன் அதை கடையில் தொங்க விட்டுருக்கான். அதை தான் வந்து செங்கோடனோட மூத்த பையன் பார்க்குறான். பார்த்தோன்னே அவன் மனசில் தோணுது, 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சீப்பு பழம் நம்ம வீட்டு கொள்ளையில் தொங்கிட்டு இருந்தது, இப்போ அது கடையில் இருக்குது, நம்மளால் இந்த பழத்தை தொட்டு கூட பார்க்க முடியலையேன்னு அவனுக்கு ரொம்ப ஏக்கமாயிருது. அவங்க அம்மா கிட்ட போய் ரொம்ப அழுகிறான், எனக்கு அந்த பழம் வேணும், எனக்கு காசு கொடுங்க, நான் போய் கடையில் வாங்கி சாப்பிட்றேன்னு கேட்குறான். அவங்க அம்மாவும் ஒரு காலனாக கொடுத்து அனுப்புகிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்போல்லாம் அண்ணா தான் வழக்கத்தில் இருந்தது. அவனும் அந்த காலனாவை எடுத்துகிட்டு கடைக்கு போகிறான். ஆனால் கடைக்காரரு ஒரு பழம் ஒரு அணா காலனாக்கெல்லாம் எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லி அவனை விரட்டிடுறாரு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த பையன் வேற வழி இல்லாமல் காலனாக்கு வேர்க்கடலை வாங்கி சாப்பிட்டு வரான். அப்படி அவன் வந்துட்டுருக்கும்போது அவங்க வீட்டு பக்கத்து வீட்டில் இருந்த பார்வதி பாட்டி அப்படின்ற ஒரு வயசான பாட்டி இறந்து போயிடுறாங்க. அந்த பாட்டியோட இறுதி ஊர்வலத்தில் கட்டுறதுக்கு வாழைக்கண்ணு இருந்தால் வேணும்னு எல்லாரும் கேட்குறாங்க. செங்கோட சரி குழையும் தள்ளியாச்சு, அந்த மரம் சும்மா தானே இருக்குன்னு செவ்வாழையை வெட்டி அந்த இறுதி ஊர்வலத்துக்கு கொடுத்துட்றான். இதையும் அந்த மூத்த பையன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அதையும் ஆனால் அவன் தன் நண்பர்கள்ட்ட எல்லாம் ரொம்ப பெருமையாக சொல்கிறான், எங்கள் வீட்டு குழைய செவ்வாழை குழைய நாங்கள் பண்ணையாருக்கு கொடுத்துட்டோம், செவ்வாழை மரத்தை இந்த பாட்டியோட இறுதி ஊர்வலத்தில் கட்டிட்டோம்
அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறான். ஆனால் அவங்க அப்பாவோட மனசில் இருந்த கஷ்டத்தை அந்த சின்ன பையனுக்கு தெரியாது பாவம். இந்த கதை நமக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கதை எழுதின காலகட்டத்திலையும் சரி இப்பையும் சரி, ஒரு விவசாயிக்கு அவன் உழைப்புக்கான முழு பலன் கிடைக்கிறதே இல்லை அப்படிங்கிறது தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை வேற ஒரு கதையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.